அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். நோட்டீஸ் அனுப்பிய கனிமொழி, வறுக்கப்படும் ஏஆர் ரகுமான் மனைவி, ஆபரேஷன் அண்ணாமலை. இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம், இந்த ஊர் உலகத்திலேயே நாங்கள் தான் தமிழ் மொழியை காப்பாற்றுகிறோம், தமிழ் மொழிக்காக உயிரியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாத்துக்கும் உருட்டக்கூடிய போராளிகள் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில், ஏஆர் ரகுமான் அவருடைய மனைவிக்கு தமிழே தெரியாது, எனக்கு நான் வீட்டில் கூட தமிழ் பேச மாட்டேன்னு சொல்லி அவங்க வாயால் ஒரு விஷயத்தை பேசி வசமாக வாங்கி கட்டிட்டுருக்காங்க. அந்த விஷயம் இப்போ பெரிய அளவுக்கு ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு எதிராக திரும்பியிருக்கு. இரண்டாவது விஷயம், கலைஞர் டிவியில் எனக்கு பங்கா 48 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே விளக்கம் கொடுக்கலன்னா உங்களுக்கு எதிரானா வழக்கு பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக வந்து பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அண்ணாமலைக்கு எதிராக இத்தனை கோடியை கொடுங்க, அத்தனை கோடியை கொடுங்கன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்து அண்ணாமலையை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏஆர் ரகுமான் அவர்கள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தொடர்ந்து பல சர்ச்சைகளில் சிக்கக்கூடிய பெரிய ஒரு இசையமைப்பாளர் தான் ஏஆர் ரகுமான் அவர்கள். தொடர்ந்து இந்தி மொழிக்கு எதிரான பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்காரு. இந்த ஹிந்தி திணிக்கிறாங்க, ஐயோ ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கதர்வாங்க இல்லைங்களா, அதே போலதான் தொடர்ந்து நம்முடைய தமிழ் மொழியை நான் வந்து காப்பாற்றுறேன், தமிழ் மொழிக்காக நான் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி பேசி மற்ற மொழிகளை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மொழிகளை வந்து மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு வேலைகளை தொடர்ந்து ஒரு கூட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் இவரும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தராக தான் இருந்துகிட்ருக்கார் இப்போ வரைக்குமே. இதனுடைய தொடர்ச்சியாக ரீசெண்டாக ஒரு விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் ரகுமான் அவருடைய மனைவி வந்து சாய்ரா பானு அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இரண்டு நபர்களும் மேடையில் இருக்கும்போது ரகுமான் அவர்கள் அவருடைய மனைவி வந்து பேச சொல்கிறாங்க. மைக்கில் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹிந்தியில் பேசாத தமிழில் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனடியாக அவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா, எனக்கு தமிழ் கொஞ்சம் கூட வராதுங்க, எனக்கு ஹிந்தி தாங்க தெரியும், இங்கிலீஷ் தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ரகுமான் அவர்களுடைய மூக்கை உடைக்கக்கூடிய வகையில் ஒரு பதிலை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ இணையதளத்தில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. ஹிந்தியில் பேசுங்க, தமிழில் பேசுங்க ப்ளீஸ். மை காட், குட் ஈவினிங் எவ்ரிவன். Sorry, I can't speak fluently in Tamil, so please excuse me. இந்த வீடியோ தான் என்ன கொடும சார் இதெல்லாம். வெளியில வந்து நான் தான் தமிழை காப்பாற்ற போகிறேன், தமிழுக்காக உயிரியை கொடுப்போம்னு சொல்றது வீட்டு கேட்டை தாண்டா தமிழாவது அதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா? இவ்வளவு ஆண்டு காலமா உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவிக்கே நீங்க தமிழ் கற்றுக் கொடுக்கல, நீங்கெல்லாம் வந்து வெளியில வந்து தமிழ் மொழியை பற்றியெல்லாம் பேசலாமா, எதுக்கு இப்படி இரட்டை வேடம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க ரகுமான் அவர்களுக்கு எதிராக வந்து பயங்கரமான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பல போராளிகள் இதே போலதான் தமிழ் மொழியின் மீது, அதாவது மொழியை வைத்து அரசியல் செய்வதற்காக மட்டுமே நம்முடைய மொழியை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. சும்மாத்துக்கும் ஐயோ இந்தியை திணிக்கிறாங்க, இந்தியை திணிக்கிறாங்கன்னு கதறுவாங்க, ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே தமிழை பேச மாட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுப்பாங்க, மற்ற மொழிகளை கற்றுப்பாங்க, மற்ற அத்துணை விஷயங்களையும் பண்ணுவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா தமிழ் என்ன, மலையாளம், இந்தி, தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மொழியில் வேணாலும் போயிட்டு இசைவைப்பாங்க, சம்மாளிப்பாங்க, கல்லா கட்டுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு மற்ற மொழிகள் வந்து படிக்கவே கூடாது, மற்ற மொழிகளை வந்து அவங்க கற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்க இப்படியே இருக்கணும். நம்முடைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கணும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குதிரை ஏறி ஆகாயம் பறப்பாங்க. என்ன மாதிரியான ஒரு மனநிலை? என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ், அந்த மொழிக்காக நம்ம உயிரியை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. நம்முடைய மொழியை நம்ம மதிக்கணும், உயிராக நினைக்கணும். அதற்காக மற்ற மொழிகளை கற்றுவே கொள்ளக்கூடாது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? யோசிச்சு பாருங்க. பல மொழிகளை கற்றறிந்த பாரதியார் என தமிழுக்கு வந்து எதிராக வந்து ஏதாவது பேசிட்டாரா, ஏதாவது பண்ணிட்டாரா? ஜெயலலிதா அம்மையாருக்கு பல மொழிகள் தெரியும், அவங்க தமிழ் மொழிக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்காங்களா? மற்ற மொழிகளை கற்றுக்கொள்வது வேறு, நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இங்கே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் கூட போய் தமிழ் மொழியை பேசினா ஃபைன் போட்டுருவாங்க. அப்படியெல்லாம் ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுக்கறது, நாங்கள் மொழி, எங்களுடைய மொழி வந்து தமிழ் மொழின்ட்டு.
என்னைக்குதான் இந்த கூட்டம் திருந்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த ஒரு விஷயத்த வந்து மேற்கோள் காட்டியாவது மக்கள் பாத்துக்குங்க, தமிழ் மொழியை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய போராளிகளுடைய உண்மையான முகம் எப்படி இருக்கு. அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே தமிழை வளர்க்க முடியல, தன்னுடைய பொண்டாட்டிக்கு கூட தமிழை கற்றுக் கொடுக்க முடியல, இவங்க எங்க வெளியில வந்து தமிழ் மொழியின் மீது வந்து பற்று இருக்க மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்றத நல்லா பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. இரண்டாவது விஷயம், அண்ணாமலை மிஸ்ஸஸ் கனிமொழி சரியா April 14 அண்ணாமலை அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், அமைச்சர்கள், இந்த திமுகவுடைய குடும்பம் மு க ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தினுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்குமே ஓயாம அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் பயங்கரமா கம்பு சுத்திட்டே இருக்காங்க. திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோ எனக்கு 500 கோடியை கொடுங்க, 600 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு வேற பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியா கருணாநிதி அவருடைய மகளான கனிமொழி அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக 1 கோடி கேட்டு நான் வந்து வழக்கு தொடர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதியதா ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. குறிப்பா உங்களுக்கு சொல்ல போனா திமுகவுடைய அந்த சொத்து பட்டியலை வெளியிட்டதுக்கு பிறகு இது வரைக்கும் RS பாரதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி கேட்டு ஒரு நஷ்டஈட்டு வழக்கை தொடுத்திருந்தார். அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், TR பாலு போன்ற நபர்கள் இழப்பீடு கோரி தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டே இருக்காங்க. இந்த நிலையில திமுகவுடைய MP கனிமொழி அவர்களுக்கு 800 கோடி சொத்து இருப்பதா அண்ணாமலை கூறிய புகாரை திட்டவட்டமா மறுத்திருக்காங்க கனிமொழி அவர்கள். அது மட்டும் இல்லாம கலைஞர் டிவியில் எனக்கு பங்கு இல்லை, என் மேலே வந்து அவதூறு பரப்பியிருக்காரு அண்ணாமலை, அவர் மேலே நான் வந்து சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு தொடர முகாந்திரம் இருக்கு, அவதூறு தொடர்பாக 48 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், அத்தோடு அவதூறு வீடியோவை சமூக வலைதளத்தில் இருந்து நீக்க வேண்டும், அவதூறு பரப்பும் வீடியோ வெளியிட்டதற்கு 1 கோடி நஷ்டஈடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 48 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், எனக்கு கலைஞர் டிவியில் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நிரூபிக்காவிட்டால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கனிமொழி அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக எப்படியாவது அண்ணாமலை அவர்களை காலி பண்ணிடணும், அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜகவில் இருந்து ஓரம் கட்டிடணும், அவருடைய தலைவர் பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பயங்கரமாக சுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அசராம தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறாங்க. அதனாலதான் இப்போ வரைக்குமே அண்ணாமலை அவர்கள் மேலே திமுக இருக்கக்கூடிய பல நபர்களும் என்ன பண்றதுனே தெரியாம தவியா தவிர்த்து தவிச்சிட்டு இருக்காங்க. இதுல கனிமொழி அவர்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல தொடுது. பார்க்கலாம் அடுத்த கட்டமா கனிமொழி அவர்கள் என்ன மாதிரியான விஷயத்தை மேற்கொள்ள போறாங்க, அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான பதிலடியை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டம் வந்து அண்ணாமலை வந்து ஊழல் பட்டியலை வெளியிடல, சொத்து பட்டியல தான் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பு சுத்துறாருங்க. ஏன்னா முட்டா பசங்களா, அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த சொத்து பட்டியலை வைத்து பாருங்க, இவங்களுக்கு எப்படி இவ்வளவு கோடி வந்துச்சுன்னு கேளுங்க முதல்ல, அதுக்கப்புறம் வந்து அது சொத்து பட்டியலா ஊழல் பட்டியலான்றது அடுத்த விவாதம். இவங்களுக்கு எப்படி 1000 கோடி வந்ததுன்னு கேட்க மாட்டீங்க, அண்ணாமலைக்கு எதிராக கம்பு சுத்துறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த 2 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.